முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் எப்போவுமே காலையில் சீக்கிரமாக எழுவார். தினமுமே அவருடைய நிலத்துக்கு போயிட்டு அங்கே எல்லா வேலைகளையுமே பார்ப்பார். மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவார். இதை அவர் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான். அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு சமயம் இந்த மனிதர் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு அவருடைய நிலத்தில் உழவு செய்கிறதுக்காக போகிறாரு. அந்த உழவு செய்கிறதுக்காக மாடு ஏர்க்கலப்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அதிகாலையிலேயே உழவு செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி அவர் அந்த நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏர்க்கலப்பைகளை ஏதோ தட்டுப்படுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பானை ஒன்று இருக்குது. என்ன பானை இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தோண்டி வெளியில் எடுக்கிறாரு. அந்த பானை பார்த்தீங்கன்னா வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பானை பார்க்குறதுக்கே. பானைக்குள்ளே எதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரு காலியான பானையாக தான் இருக்குது. ஆனால் அந்த பானையோட மேற்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலை நயத்தோட நிறைய வடிவங்களில் நிறைய பொம்மைகள்லாம் செதுக்கியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சரி, இது ஏதோ ஒரு புதையல் இருந்த பானை போல் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுத்து அந்த மரத்தை அடியில் வச்சுட்டு அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மதிய நேரம் ஆகிடுச்சு. சரி, சாப்பாடு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து உக்காடுறாரு. அப்போது அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை விரட்டுறதுக்காக ஒரு சாட்டை ஒன்று வச்சுருப்பார். பார்த்தீங்களா, அந்த சாட்டையை கையில் வச்சுருக்காரு. அந்த சாட்டையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதிர்ச்சியாக அந்த பானை உள்ளே வச்சுட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பொறுமையாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி மறுபடியும் உழவு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை எடுக்க போகிறாரு. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு சாட்டையை தான் உள்ளே வச்சுருந்தாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சாட்டைகள் இருக்குது. என்ன இது, ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த 100 சாட்டைகளுமே வெளியே எடுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பானையை மறுபடியும் எடுத்து சுற்றியும் பார்க்குறாரு. அந்த பானையில் உள்ளே வந்து எதுவுமே இல்லை, உள்ளே காலியாக தான் இருக்குது. சரி என்னவா இருக்கும், சரி மறுபடியும் சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கல்லை மட்டும் எடுத்து அந்த பானைக்குள்ளே போடுறாரு. அடுத்த வினாடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் 100 கல்லாக மாறுது. இப்போ தான் இவருக்கு புரிய வருது, இந்த பானை வந்து ஒரு அதீத சக்தி கொண்ட பானை போல் நம்ம எந்த ஒரு பொருளை உள்ளே போட்டாலுமே அந்த பொருளை 100 மாற்றி கொடுக்குது. ரொம்ப ஒரு அதிசயமான பானையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையோட சக்தி என்ன அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் சாயங்காலம் நேரமாகிடுச்சு. அந்த பானையை எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பானையை வச்சுக்கிட்டு இவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கேயே உருவாக்கிக்கிறாரு. இப்போ அவருக்கு பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்து உள்ளே வைப்பார். அந்த பழம் 100 பழமாக மாறிடும். அதை எடுத்து அப்புறம் சாப்பிட்டுக்குவார். அதே மாதிரி அவருக்கு எப்பயாவது திடீர்னு காசு பணம் தேவை, இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னா கூட அந்த பானையில் வைப்பார். அந்த பானை வந்து அந்த பொருளை அதிகப்படியாக இவருக்கு திரும்ப கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பணம் சேர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவருக்கு துணி வாங்கணும் அப்படின்னா கூட கடைக்கு போய் துணி வாங்க மாட்டார். அந்த துணியோட ஒரு பீஸை மட்டும் எடுத்து உள்ளே வைப்பார். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துணியாக மாறி இவர்கிட்ட வந்து சேரும். அந்த துணியை பயன்படுத்தி இவருக்கு தேவையான துணிமணிகள் எல்லாமே தச்சுக்குவார். இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரர் ஆகிறத அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க. இவர் நல்ல உழைப்பாளி தான். ஆனாலுமே இவர் திடீர்னு எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக உருவாகிறாரு அப்படிங்கிற சந்தேகம் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வருது. இவருடைய பக்கத்து வீட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பொறாமையோடு இவரை பார்க்குறாங்க. எப்படி இந்த மனிதர் திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரராக உருவாகிறாரு, இவரும் நம்மளை போல தான் உழவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உழவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயி திடீர்னு எப்படி பணக்காரராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பார்வையாகவே இவர் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு பேர் சேர்ந்து இவர் அப்படி என்ன தான் பண்ணுறாரு வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டு ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலை திறந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் ஒரே ஒரு ஸ்பூனில் பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு வராரு. அந்த பாலை கொண்டு வந்து இந்த பானைக்குள்ளே ஊற்றுறாரு. அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1 லிட்டருக்கு மேலே பாலை எடுத்து இன்னொரு சின்ன ஜாடியில் ஊற்றி வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னது இது, ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் பாலை உள்ளே ஊற்றினார், ஆனால் இப்போது 1 லிட்டர் பாலுக்கு மேலே உளுந்து எடுக்கிறாரு,
அப்போது இந்த பானையில் தான் ஏதோ சக்தி இருக்குது. அந்த பானையை பயன்படுத்தி தான் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரராக மாறிக்கிட்டு வராரு. இந்த விஷயத்தை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ அடுத்தது அந்த பானை எப்படியாவது இவர்கிட்டருந்து திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்க முடிவு பண்ணது போலவே ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இரவு நேரம் கிட்டத்தட்ட 12-1 மணி ஆயிருக்கும். அந்த சமயம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஊரே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த சமயம் இந்த விவசாயியுமே அவருடைய வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போது யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பொறுமையாக இவர் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவருக்கு தெரியாமல் அந்த பானையை திருடிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்படியோ அந்த பானையை வந்து திருடிட்டு வந்துட்டோம், இப்போ அந்த பானையை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம வந்து ரொம்ப பெரிய மனிதர்களாக மாறணும், ரொம்ப பெரிய பணக்காரர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேராசை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இவ்வளோ நாள் அந்த விவசாயி வந்து அந்த பானையை வச்சுருந்தார். ஆனாலுமே அவருக்கு பேராசை அப்படிங்கிறது ஒரே துளி கூட கிடையாது. அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் அவர் உருவாக்கிக்கிட்டு இருந்தார். மற்றபடி பேராசை காரணமாக அந்த பானையை இது வரைக்கும் அவர் பயன்படுத்தினதே கிடையாது. இப்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பானையை பயன்படுத்தி எப்படியாவது உடனடியாக பணக்காரர் ஆகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பானையை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பானைக்குள்ளே ஏதாவது இருக்குமோ, ரொம்ப காலியாக தான் இருக்குது, உள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை உள்ளே விட்டு தேடி பார்க்குறாரு. அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அவருடைய கை வந்து 100 கைகளாக மாறிடுச்சு. இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பானையோட சக்தி இவருக்கு தெரியாது. உள்ளே போட்ட எல்லா பொருட்களுமே 100 மாறிடும் அப்படிங்கிறது அது தெரியாமல் இவர் கையை உள்ளே விட்ட உடனே அந்த கை வந்து 100 கைகளாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 100 கைகளை எப்படி மறுபடியும் ஒரு கையாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அவரை பார்க்குறதுக்கே ஒரு பூதம் மாதிரி இருக்குது. ஒரு மனிதர் 2 கைகளோடு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ திடீர்னு அவர் 100 கைகளோடு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய பூதம் மாதிரி இருக்கிறாரு. அவரால் வீட்டுக்குள்ளாரே இருக்க முடியலை. வெளியில் வந்தால் அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இவரை வந்து ஏதோ ஒரு தீய சக்தி மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரால் எங்கேயுமே வாழ முடியல. இவர் அந்த கிராமத்தை காலி பண்ணிவிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போனால் கூட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இவரை வந்து கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரரால் நிம்மதியாக வாழவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பானையை கொண்டு வந்து இந்த விவசாயிக்கிட்டே கொடுத்துட்டு அவர் கண்காணாத இடத்துக்கு காணாமல் போயிட்டார். இப்போ மறுபடியும் அந்த பானை இந்த விவசாயிக்கிட்டே வந்துருச்சு. இந்த விவசாயி எப்பயும் பயன்படுத்துறது போல் அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அந்த பேராசை அப்படிங்கிறது இவர் பக்கம் கூட வராமல் ரொம்ப நல்லபடியாக அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எப்போவுமே கிட்ட நெருங்க விடாதீங்க. அப்படி ஒருவேளை அந்த பேராசை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். நாளடைவில் நாம் யார் அப்படிங்கிற அந்த தனித்துவமே இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே இந்த பேராசையை மட்டும் கிட்ட விடாதீங்க. இருக்கிறத வச்சு ரொம்ப சிறப்பாகவும் நிறைவாகவும் வாழ ஆரம்பித்தேன்னா எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிறைவாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.